can't tell you are weak because you are a woman. நீ ஒரு பொண்ணு அப்படிங்கறனால நீ ஒரு வீக்கான பர்சன் அப்படின்னு சொல்றதுக்கு யாரையும் அனுமதிச்சிடாத அப்படின்னு சொல்லியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சிங்கப்பெண் மேரி கோம். சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு மேரிகோமை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேறு யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த மேரிகோம் யார் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் நானும் அவங்கள பற்றின சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஸ்பைரிங் ஃபேக்ட்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன். இவங்க தான் இந்தியாவிலேயே ஒன்லி விமன் 6 times வேர்ல்ட் அமெச்சுவர் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண விமன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஒன்லி விமன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஒன்லி விமனுக்கு பின்னாடி நிறைய ரெக்கார்ட்ஸை நம்ம சேர்த்துக்கிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஏஷியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு மெடல் வின் பண்ணவங்களாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் ஒலிம்பிக்ஸில் பாக்ஸிங்கில் பிரான்ஸை வின் பண்ணவங்களாக இருக்கட்டும், 6 times அவங்க பாக்ஸிங்கில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணவங்களாக இருக்கட்டும், பத்மபூஷன், பத்ம விபூஷன், ராஜீவ் காந்தி கேல் ரத்னா, பத்மஸ்ரீ, அர்ஜுனா அவார்டு, இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா கௌரவ அவார்ட்ஸை வின் பண்ணவங்களாக இருக்கட்டும், அண்ட் ஒரு எம்பி அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இன்னைக்கு தேதி வரைக்கும் இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் விமனாக இருக்கட்டும், இந்த மாதிரி த ஒன் அண்ட் ஒன்லி த ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒன் அண்ட் ஒன்லி அண்ட் முதல் இந்திய வீராங்கனை அப்படிங்கிற மாதிரி நிறைய பட்டங்களை மேரிகோம் தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏர்லி லைஃபை நம்ம பார்த்துடலாம். மேரிகோம் ஒரு விவசாய குடும்பத்தில் ரொம்ப ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறக்கிறாங்க. அண்ட் அவங்க பிறக்கிற டிஸ்ட்ரிக்ட் என்ன, ஒரு வில்லேஜ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொய்ராங் லம்காய் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் அவங்க பிறக்கிறாங்க. அவங்க அந்த ஃபேமிலியில் முதல் குழந்தை, அவங்களுக்கு அப்புறமா ஒரு தங்கையும் ஒரு தம்பியும் இருக்காங்க. அவங்க அங்கே இருக்கிற ஸ்கூலில் போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் படிப்பில் விட அவங்களுக்கு அத்லெட்டிக்ஸ்லேயும் ஸ்போர்ட்ஸ்லேயும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அவங்க அத்லெட்டிக்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இன்னொரு சைடு வாலிபால் அண்ட் ஃபுட்பால்லையும் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்காங்க. இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ, ஸ்டடீஸில் அவங்க கொஞ்சம் வீக்காக தான் இருந்திருக்காங்க, 10th அவங்க ஃபெயில் ஆயிருக்காங்க, அண்ட் அவங்க 10th அதுக்கப்புறமா ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட்டும் ஆயிருக்காங்க. அதன் பிறகு மேரிகோம் கிராஜுவேஷன் ஜாயின் பண்ணுறாங்க. கிராஜுவேஷன் படிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க அத்லெட்டிக்ஸ்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 400 meters ஜவலின்லேயும் அவங்கள பீட் பண்ண அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆல் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அத்லெட்டிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டுருக்கு. 1998 அதே மணிப்பூரை சேர்ந்த ஒரு பாக்ஸர் டிங்கோ சிங் அப்படிங்கிறவர் ஏஷியன் கேம்ஸில் கோல்டு மெடல் பாக்ஸிங்கில் வின் பண்ணிவிட்டு மணிப்பூருக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. இந்த இன்சிடெண்ட் தான் அவங்க வாழ்க்கையே பாக்ஸிங் பக்கம் திருப்பிச்சு அப்படின்னு மேரிகோம் சொல்கிறாங்க. ஸோ டிங்கோ சிங்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நிறைய பேர் மணிப்பூரில் பாக்ஸிங் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் மேரிகோமும் ஒருத்தவங்க. எல்லாருமே பாக்ஸிங் கற்றுக்க ஆரம்பித்தாலும் மேரிகோம் எப்படி அத்லெட்டிக்ஸில் தன்னோட இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே மாதிரி பாக்ஸிங்லேயும் ஃபுல் எஃபோர்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்டோடு ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்னால அவங்களால ப்ராப்பர் ட்ரைனிங்குள்ளே போக முடியலனாலும் அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டே தான் இருந்துகிட்டு இருந்திருக்காங்க. பட் அவங்க ஃபேமிலிக்கிட்ட இருந்து பாக்ஸிங் ட்ரைனிங் எடுத்துக்கிறத அவங்க கம்ப்ளீட்டாக மறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் அவங்க அப்பா ஒரு எக்ஸ் ரெஸ்லர் தான், அவரே சின்ன வயசில் ரெஸ்லராக இருந்தாலும் தன்னோட மகள் பாக்ஸிங்கில் போனால் ஃபேஸில் அடிபட்டு ஃபேஸ் வந்து ஏதாவது பழுதடைஞ்சிரும், அண்ட் அதனால் வந்து மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா இந்தியன் விமன் ஐ மீன் எல்லா இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரு மென்டாலிட்டி தாங்க. ஸோ பொண்ணுக்கு எங்கே மாப்பிள்ளை கிடைக்காம போயிட போது தன்னோட பொண்ணு வந்து ஒரு குத்துச்சண்டை வீராங்கனை அப்படிங்கிறதுனால பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காதோ அப்படின்னு பயப்படுற மாதிரியான ஒரு பர்சன், அப்படி யோசிக்கிற ஒரு பர்சன் அப்படிங்கிறனால தான் பாக்ஸிங்கில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மேரிகோம் வீட்டில் சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க டிஸ்ட்ரிக் லெவலில் பாக்ஸிங்கில் பங்கெடுத்துட்டு இருந்திருக்காங்க, வின் பண்ணியிருந்திருக்காங்க, ஸ்டேட் லெவலில் பாக்ஸிங்க்கு போயிருக்காங்க, வின் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க பாக்ஸிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அவங்க ஸ்டேட் லெவலில் ஒரு மேட்சை வின் பண்ணி அவங்களோட ஃபோட்டோகிராஃப் பேப்பரில் வந்ததுக்கப்புறம் அந்த பேப்பரில் இருக்கிற ஃபோட்டோவில் மேரிகோமை பார்த்துட்டு தான் அவங்க ஃபேமிலி இவங்க பாக்ஸிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறதே ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அதை ஃபஸ்ட்டு இனிஷியலாக அவங்களோட அப்பா தடுத்தாலும் மறுத்தாலும் பாஸ்ட் பாயிண்ட் அவங்க பொண்ணுக்கு பாக்ஸிங்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா தான் மேரிகோம் ப்ராப்பர் பாக்ஸிங் ட்ரைனிங்கே போக ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ஸோ இப்படி பாக்ஸிங்கை ஆரம்பித்த மேரிகோம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு 6 times வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சுருந்துருக்காங்க, 6 gold medal வாங்கியிருந்திருக்காங்க. அண்ட் எந்த ஒரு ஏஷியன் கேமாக இருக்கட்டும், காமன்வெல்த்தாக இருக்கட்டும், ஒலிம்பிக்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கும் இந்த 2021 ஒலிம்பிக்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக மெடல் இருக்குது, அது மேரிகோம் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை ஒவ்வொரு இந்தியரோட மனசுலையும் பதிய வச்சவங்க இந்த மேரிகோம்.
மேரிகோம்க்கு 2004ல கல்யாணம் ஆகுது. பட் அந்த திருமணம் அண்ட் அதை தொடர்ந்து அவங்களுக்கு நடந்த டெலிவரிஸ் இது எதுவும் அவங்களோட வெற்றி வீராங்கனை அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்கள பின்னடைய வைக்கவே இல்லைங்க. அவங்களோட திருமணமோ அவங்களோட மதர்வூடோ அவங்க ஒரு பாக்ஸராக இருக்கிறதுலேருந்து பின்வாங்க வைக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லணும். இது மேரிகோமோட டிட்டர்மினேஷனையும் டெடிக்கேஷனையும் தான் உணர்த்துது அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம வாழ்க்கையில் இதுதான் நம்மளோட பாத் அப்படிங்கிறத முடிவு பண்ணி போகணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு கல்யாணம் தடையாக இருந்துருமோ, நம்ம தாயாகிறது தடையாக இருந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம எந்த ஸ்டேஜில் எந்த ஸ்டேட்டில் வேணா இருக்கலாம், நம்மளோட ஆசைகளை கனவுகளை நோக்கி நம்ம ஓடணும்னு ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக நம்மளோட எண்ணம் நம்மளோட டிட்டர்மினேஷன் அண்ட் டெடிக்கேஷனே நம்மளை வந்து உலக அளவில் உயர்த்தும் அப்படிங்கிறதுக்கு மேரிகோம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். மேரிகோமை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஏற்கனவே சொன்னது தாங்க, மேரிகோம் இஸ் த ஒன்லி பாக்ஸர் டு பிகம் அன் ஏஷியன் அமெச்சர் பாக்ஸிங் சாம்பியன் ஃபார் ரெக்கார்ட் 6 times. அதாவது ஏஷியன் அமெச்சர் பாக்ஸிங் அப்படிங்கிற ஒரு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் மேரிகோம் தான் ஒன்லி 6 times சாம்பியன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் த அப்டேட்டட் ரேங்க்ஸ் ஆஃப் AIBA, மேரிகோம் ஹஸ் டாப் த சார்ட் இன் த வெயிட் டிவிஷன் வித் 1700 points. அதாவது AIBA அப்படிங்கிற ரேங்கிங்கில் மேரிகோம் டாப்பில் இருக்காங்க, அதாவது ஃபர்ஸ்டில் இருக்காங்க. எத்தனை பாயிண்டோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1700 points அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மேரிகோம் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பாக்ஸர் டு வின் கோல்டு மெடல் இன் ஏஷியன் கேம்ஸ் இன் 2014. 2014ல் ஏஷியன் கேம்ஸில் ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் வின் பண்ண ஃபஸ்ட்டு விமன் பாக்ஸர் மேரிகோம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆல்சோ 2018ல் காமன்வெல்த்தில் கோல்டு வின் பண்ண ஃபஸ்ட்டு விமன் பாக்ஸரும் மேரிகோம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 2001ல் இனாக்ரேஷன் எடிஷனில் ஃபஸ்ட்டு சில்வர் மெடல் வாங்கின ஃபஸ்ட் விமன் பாக்ஸரும் நம்ம மேரிகோம் தான். அதுக்கு அப்புறமா தொடர்ந்து 2002, 2005, 2006, 2008 and 2010ல் தொடர்ந்து 5 கோல்டு மெடல் வின் பண்ணதும் நம்ம மேரிகோம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆல்சோ 2012ல் நடந்த ஒலிம்பிக்ஸில் ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் பாக்ஸர் என்டர் ஆனது, குவாலிஃபை ஆனது மேரிகோம் தான். குவாலிஃபை ஆனது மட்டும் இல்லைங்க, அந்த 2012 ஒலிம்பிக்ஸில் பிரான்ஸ் வின் பண்ணதும் நம்ம மேரிகோம் தான். அதுக்கப்புறமா ஒலிம்பிக்ஸ்க்கு பாக்ஸர் எத்தனை பேர் போயிருந்தாலும் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனது மேரிகோம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு. இன்றைக்கி மேரிகோம் வாழ்ந்துட்டுருக்கிற இம்பாலில் மேரிகோம் அப்படிங்கிற அவங்களோட பேரில் ஒரு ரோடே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மேரிகோம் தன்னோட பேரில் ஒரு ஏன்னோ அகாடமியை ஓப்பன் பண்ணி அண்ட் அந்த அகாடமியில் ஃபண்ட் இல்லாத இல்லை வந்து வசதி இல்லாத பொண்ணுங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த உலகத்தில் வந்து பொண்ணு அப்படிங்கிறதுனாலையோ இல்லை வந்து பொண்ணுங்க பாக்ஸிங்க்கு செட் ஆக மாட்டாங்க, இல்லை அத்லெட்டிக்ஸ்க்கு செட் ஆக மாட்டாங்க, இல்லை பொண்ணுங்க வந்து ஜென்ரலாக ஏன்னோ ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க, இல்லை அந்த மாதிரியான ஒரு ஏன்னா ஒரு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வளர்ந்துட்டுருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு நல்ல அத்லட்டாக இருந்திருக்கலாம், ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிறதுனால உங்களால் அந்த ட்ரைனிங்க்கு போக முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தாலும் ஒரு பொண்ணாக நீங்கள் இருந்து நீங்கள் வீக்னு இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லுதுன்னா நீங்கள் சொல்கிறது உண்மை இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு மேரிகோமை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுவுமே கிடையாது. ஒரு திருமணமோ ஒரு மதர்வூடோ உங்களை ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிற தடையை தவிர இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்குற தடையில். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அதை எட்டி மிதிச்சுட்டு வெளியில் வந்து வின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு மேரிகோமை விட பெட்டர் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுவுமே இருக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட மேரிகோமோட சில கோட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம, மேன் லைஃப் ப்ரெஷர் இஸ் ஆல்வேஸ் தேர், யூ ஹாவ் டு லேர்ன் ஹவ் டு டீல் வித் திஸ். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோட வாழ்க்கையில் எப்போவுமே வந்து ப்ரெஷர் இருக்கும், அதை எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறத நீ தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ட்ரி லைக் இந்தியா ஹேஸ் அ லாட் ஆஃப் பொட்டென்ஷியல், மை லைஃப் இஸ் பெஸ்ட் மெசேஜ், நத்திங் இஸ் இம்பாசிபிள். நான் சொன்னதே தாங்க, நம்மளோட நாட்டில் ரொம்ப பொட்டென்ஷியலான விஷயங்கள் நிறைய இருக்குது. அது மேரிகோமோட வாழ்க்கையோட எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கணும். இந்த உலகத்தில் எதுவுமே பாசிபிள் தான் அப்படிங்கிறது தான் மேரிகோமோட இந்த கோட் சொல்லுது. அண்ட் If I, being a mother of two, can win a medal, so you all. Take me as an example and don't give up. ஒரு ரெண்டு குழந்தையோட அம்மாவை என்னால் வின் பண்ண முடியும், கோல்டு அடிக்க முடியும் அப்படின்னா என்னை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு
உங்களோட ஆசையை கனவை கிவப் பண்ணாமல் நீங்களும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு மேரிகாம் சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஒலிம்பிக்ஸ் 2021 மேரிகோம் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், ஆனால் மேரிகோமோட லைஃபே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனலான மோட்டிவேஷ்னலான லைஃப். அண்ட் 38 வயசான மேரிகோம் அடுத்த ஒலிம்பிக்ஸ்லேயோ இல்லை அடுத்த கேம்லேயோ நம்மளுக்கு கோல்டு மெடல் வின் பண்ணி தருவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது. அதே நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ யாராவது ஒரு நல்ல அத்லெட் இல்லை ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன் திருமணத்தினாலேயோ இல்லை ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்னாலேயோ இல்லை குழந்தை பிறந்ததுனாலேயோ லேகாக இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும்ன்றதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாவ் எ கிரேட் டே பிகாஸ் திஸ் இஸ் ஆயா தமிழச்சி.